சொன்னா, நான் உனக்கு அந்த எதிரான சூழ்நிலை உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். ஆதியாகமம் 28:15 கர்த்தர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார். அவரும் தனியாக தான் இருக்கிறார், அவருக்கும் பயம் இருக்குது எதிர்காலத்தை குறித்து. என்ன பேசுறாரு பாருங்க, வாசிப்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சொன்னார் இல்லையா, நம்ம பவுல் சொன்னார், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை விட்டு விழுவதில்லைன்னு சொன்னால் நான் உனக்கு அந்த எதிரான சூழ்நிலை உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். இங்கேயே தான் சொல்வார், யாக்கோபு வந்து தாய் தகப்பனை விட்டு தூரமாக போகிறார், அவருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், பல வழியை முயற்சி பார்த்துட்டார், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் கர்த்தர் சந்திக்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காத்து உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னார். அங்கே போய் பெரிய பிரச்சனைகளை மாட்டினார் பாருங்க. யாக்கோபு வந்து லாபான் கிட்ட சிக்கிக்கிட்டார். இவர் யாக்கோபு ஏமாத்துற பேர் வழினா லாபான் அதுக்கு மேலே இருக்கிறார். அங்கே போய் மாட்டிக்கிட்டார், சம்பளத்தை 10 முறை மாற்றுகிறார். ஆனால் உன் நம்புகிறாரு, கர்த்தர் என்னை சந்திச்சிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை பெருகப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அவர் என்னிடத்த சொன்னதை செய்யும்போது என்னை கைவிடுன்னு அவர் நம்பிக்கொண்டிருக்காரு பாருங்க. இப்போ ஆள் மாறிட்டார், என்ன விசுவாசம் வந்துருச்சு தெரியுமா அவருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கான்ற விசுவாசம் யாக்கோபுக்கு நிச்சயம் வந்திருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை காண்பிக்கிறேன், இந்த விசுவாசம் கண்டிப்பாக வரணும், நாம் தான் அதை வளர்த்துக்கொள்ளணும். எப்படி? சொல்லுவதன் மூலமாக. கர்த்தர் என் கூட இருக்கார் என்று சொல்லி நாம் அந்த உணர்வை பெருக்கிக் கொள்ளணும் பாருங்க. இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, சூழ்நிலை மாறிடுச்சு, எதிரான சூழ்நிலை இருக்குது. நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 31:7 வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனோ, அதாவது லாபானோ, என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த ஆடுகள்லாம் பெருகிற சம்பவத்துக்கு அப்புறம் தான் பேசுகிறார், கர்த்தரை பெருக பண்ணிட்டாரு, ஆனால் உங்கள் தகப்பன் லாபான் வந்து எனக்கு என் 10 முறை சம்பளத்தை மாற்றினார், ஒன்றும் இல்லாமல் நான் அனுப்ப பார்த்தார். நான் வாசிக்கிறப்ப அதை சொல்லுவார், ஆனாலும் அவனுக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். நான் உறுதியாக சொல்லுவார் பாருங்கள், வாசிப்போம். ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிராசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். எவ்வளோ உறுதியாக சொல்லுவார் பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். அப்போ ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என் கூட இருக்கிறாரு, என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன் என் கூட இருக்கிறாரு. ஆமேன். அதே போல தான் யோசாவிட்ட கத்த சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீ நம்பலாம். மோசையின் தேவன் என் கூட இருக்கிறார், நீ நம்பலாம் யோசுவா. நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை சொன்ன மாதிரி செஞ்சார் பாருங்க. யாக்கோபுக்கு ஆதியாகமம் 32:10 போட்டிருக்கு, 10வது வசனம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமேன். யோர்தானை கடந்து போகும்போது அங்கேயும் யோசுவா பாருங்க, யோர்தானா கடந்து போகணும், யோர்தானை கடந்து போனாதான் சோதரிக்க முடியும். இவர் யோதா கடந்து போகும்போது எப்படி போயிருக்காரு, வெறும் கோலும் தெரியுமா போயிருக்கிறாரு. ஆனால் இப்போ திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, 2 பரிவாரங்களை ஆடு மாடுகளை ஒட்டகங்களும் திரளாய் பெருக்கி பிள்ளைகளையும் பெருக்கி குடும்பத்தை கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ சொல்லுவார் பாருங்க, அவர் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் சொல்லுவார், தேவரீ நீர் காண்பித்த தயவுக்கும் நீர் எனக்கு காண்பித்த சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பார்த்தேன் அல்ல, நீ சொன்னதை நீர் நிறைவேற்றினீர், சொன்னதை செய்யும்பளவும் நான் உன்னை கைவிடுது என்று சொன்னது போலவே நீ என்னை கைவிடாமல் காத்தீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஏசாவின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமே. கர்த்தர் சும்மா கூட சும்மா இல்லை பாருங்கள்,